நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியாவின் வடக்கு பகுதி மாநிலமான ஜான்சி அப்படிங்கிற நகரத்தோட ராணியாக இருந்த காரணத்தினால தான் அவங்களுக்கு ஜான்சி ராணி லட்சுமிபாய் அப்படின்னு பேர் வந்திருக்குது லட்சுமிபாய் அவங்க நவம்பர் பத்தொம்போது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டாம் வருஷம் காசியில் அதாவது இப்போ இருக்கிற வாரணாசியில் பிறந்திருக்கிறாங்க இவங்களோட குழந்தை பருப்பத்தில் இவங்களுடைய பேரு மணிகர்ணிகா அப்படின்னு சொல்லப்படுது தன்னோட நான்காவது வயசுலேயும் தன்னோட தாயை இழந்த காரணத்தினால குடும்ப பொறுப்புகள் அனைத்துமே அவங்க அப்பாவே பார்த்துக்கிற சூழல் ஏற்படுது பாடம் படித்து கொண்டிருந்த சமயத்துல லட்சுமிபாய் அவங்க குதிரையேற்றம் துப்பாக்கி சுடுதல் கத்தி சண்டை போன்ற தற்காப்பு கலைகளை முறையாக கத்துக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டாம் வருஷம் ஜான்சி நகரத்தின் மகாராஜாவாக இருந்த ராஜா கங்காதர் ராவ் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய பேர் லட்சுமிபாய் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணிக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்னில் இருவருக்கும் ஒரு மகன் ஒருத்தவங்க பிறக்கிறாங்க எதிர்பாராத விதமாக அந்த குழந்தை நான்கு மாதங்களுக்கு மேலே உயிர் வாழ முடியாமல் இறந்து போகிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் மகாராஜா ராவோட உடல்நிலை பலவீனமான காரணத்தினால அவங்க ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடிவு பண்ணிக்கிறாங்க இந்த குழந்தை தத்தெடுப்பின் மீது ஆங்கிலேயர்கள் பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உள்ளூர் ஆங்கிலேய பிரதிநிதிகளை சாட்சியாக வச்சு இந்த குழந்தையை தத்தெடுத்துக்கிறாங்க நவம்பர் இருபத்தொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு மகாராஜா கங்காதர ராவ் மரணம் அடைகிறாரு அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவின் கவர்னராக இருந்தவர் லார்ட் தல்கௌசி அப்படிங்கிறவர் ராணி லட்சுமிபாய் அவங்க தத்தெடுத்த குழந்தைக்கு தாமோதர் ராவ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தையே லட்சுமிபாய் அவர்களின் சட்ட வாரிசாக இருந்தது இருந்தாலும் ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் அந்த குழந்தையை சட்ட வரிசையாக ஏற்றுக்கொள்ள மறுத்துடுறாங்க மறுப்பு கோட்பாட்டின்படி லார்ட் கல்ஹௌசி அவர்கள் ஜான்சி நகரத்தின் அரசை பறிமுதல் செய்ய முடிவு பண்ணுறாரு ராணி லட்சுமிபாய் அவங்க ஒரு ஆங்கிலேய வழக்கறிஞரிடம் சென்று ஆலோசனை கேட்குறாங்க அதற்கப்புறம் அவர் லண்டனில் அவருடைய வழக்கிற்கான ஒரு முறையீட்டை மனு தாக்கல் கூட பண்றாங்க ஆனால் அவருடைய மனு நிராகரிக்கப்படுது ஆங்கிலேய அதிகாரிகள் லட்சுமிபாய் அவர்களின் அரசு நகைகளை பறிமுதல் பண்ணுறாங்க மேலும் ராணி லட்சுமிபாய் அவர்களை ஜான்சி கோட்டையை விட்டு செல்லுமாறு ஒரு ஆணை நிறைவேற்றப்பட்டதால் ராணி லட்சுமிபாய் அவர்கள் ஜான்சியில் இருக்கிற ராணி மகளுக்கு போகிறாங்க ராணி லட்சுமிபாய் அவர்களை ஜான்சியை விட்டு வெளியேற சொல்லி பிறப்பித்த ஆணை ஜான்சி நகரத்தின் எழுச்சியிடமாக மாற்றியது ஜான்சி ராணி அவர்கள் தன்னுடைய நிலையை வலுப்படுத்த தொடங்குகிறாங்க பிறரது ஆதரவை நாடிய அவர் அவருடைய ஆதரவாளர்களை கொண்டு ஒரு படையை ஒன்று உருவாக்குறாங்க அவர் உருவாக்கிய படையில் ஆண்கள் இல்லாமல் பெண்களும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்போது நடந்த கிளர்ச்சியில் ராணி லட்சுமிபாய் அவருடைய தளபதிகளுடன் இணைந்து போர் புரிகிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழாம் ஆண்டு செப்டம்பரிலிருந்து அக்டோபர் வரை ராணி லட்சுமிபாய் அவர்கள் அவங்களுடைய அண்டை நாடுகளாக இருந்த ஒரிசா மற்றும் டாட்டியாவை படையெடுத்து அந்த நாட்டு படைகள் மூலமாக ஜான்சி நகரத்தை பாதுகாக்கிறாங்க இதுதான் ஜனவரி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி பிரிட்டிஷ் ராணுவம் ஜான்சி நகரத்தை நோக்கி படையெடுத்ததற்கான காரணம் ஜான்சிக்கும் பிரிட்டிஷ் ராணுவத்திற்கும் மோதல் ஒரு வாரத்துக்கு மேலே நீடிக்குது இறுதியா இரண்டே வாரங்களில் ஆங்கிலேய அரசு ஜான்சி நகரத்தை கைப்பற்றி வெற்றி வாக்க சொல்றாங்க அவர் ஒரு ஆண்மகன் வேடம் அணிந்திருந்ததால அவரை யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல தன்னுடைய வளர்ப்பு மகனை மடியில் வைத்தபடியே தப்பிக்கிறாங்க ஆங்கிலேய பிடியிலிருந்து தப்பித்த ராணி லட்சுமிபாய் அவர்கள் கல்பி அப்படிங்கிற இடத்துல தஞ்சமடைகிறாங்க அங்கு அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தில் நடந்த கிளர்ச்சியில் பங்கேற்ற ஒரு மா வீரரான தந்தியா டோப் அப்படிங்கிறவரை சந்திக்கிறாங்க ஆங்கிலேயர்களின் படை குவாலியாரை அப்படிங்கிற இடத்தை கைப்பற்ற முகாமிட்டது ஆங்கிலேய படையை எதிர்த்து கோட்டாக்கி சேராய் அப்படிங்கிற இடத்துல ஜான்சிராணி போரிடுறாங்க ஆனால் ஆங்கிலேயர்களின் நவீன போர்க்கருவியை எதிர்க்க முடியாமல் பதினெட்டு ஜூன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு ஜான்சிராணி அவர்கள் இறந்து போகிறாங்க